Subscribe now and press the bell icon. Never miss an update. Friends, welcome to our channel. சரியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நிறைய விதமான வேலை வாய்ப்புகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்க்குறீங்க, கரெக்டு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாருமே அந்தளவுக்கு வீட் பண்ண மாட்டேங்குது. இப்போ டிப்ளமா அண்ட் சிவில் இன்ஜினியர்லாம் வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து உங்கள்கிட்ட இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 10-15 டிஸ்ட்ரிக்டில் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். ஸோ இன்றைக்கும் ஒரு 12 டிஸ்ட்ரிக்டில் உள்ள வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா அதை பற்றி ஃபுல்லாக பார்த்தா தான் ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியும். அதில் வந்து நிறைய பேர் குவெஸ்டின் கேட்குறாங்க, ஒரு சில குவெஸ்டின்லாம் கேட்குறாங்க. அதை இன்றைக்கி நம்ம வந்து அதை சால்வ் பண்ணுவோம், சரியா? ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க எல்லோரும் பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், அவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வேலை கிடைக்கணும் கண்டிப்பாக, சரியா? ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட் சொன்னோம்ல, அந்த 12 டிஸ்ட்ரிக்ட் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராணிபெட், சரியா? ராணிபெட்டு சொன்னால் ஒரு சில பர்சன்ஸ் கேட்டாங்க ராணிபெட்டுன்னு தான் சொல்லுங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஆப்ஷன் இருக்கும், ராணிபேட்டை. அடுத்து திருப்பத்தூர் மாவட்டம், சரியா? திருப்பத்தூர் மாவட்டம். அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டம். அடுத்து விழுப்புரம் மாவட்டம். அடுத்து வேலூர், திருவண்ணாமலை, திருப்பூர், தூத்துக்குடி, தஞ்சாவூர், சேலம், கரூர், மதுரை, சரியா? ஸோ இந்த இவ்வளோ மாவட்டத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரியா? இந்த மாவட்டத்தில் என்ன எத்தனை போஸ்ட் இருக்குது, என்ன வேக்கன்ட் இருக்குது, என்ன இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா வெப்சைட்லேயும் நோட்டீஸ் கீழே ரிக்ரூட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரியா? இதில் வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஸோ இதை வந்து ஒரு முதல் ஒரு ஊரில் மட்டும், அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து ராணிப்பேட்டை நோட்டிஃபிகேஷன், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே போஸ்ட்டு, ஒரே என்ன சொல்லலாம், போஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனு, குவாலிஃபிகேஷனு, சேலரி எல்லாமே ஒரே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பொது நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு மற்ற எல்லா நோட்டிஃபிகேஷனும் எவ்வளோ வேக்கண்ட்டு, என்றைக்கு முடியும், அதில் என்னென்ன என்னென்ன கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்ஸு, அதை மட்டும் மற்ற எல்லா நோட்டிஃபிகேஷன்லையும் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சரியா? ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பணிப்பார்வையாளர் அல்லது இளநிலை வரை தொழில் அலுவலர் இந்த போஸ்ட்டுக்கு வேகன்சி போட்டிருக்காங்க, சரியா? இது என்ன மாதிரி போஸ்ட்டு இருக்கும்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை செய்து முடித்தல் மற்றும் இதர அனைத்து திட்டப்பணிகளையும் மேற்பார்வையிடுதல், இந்த போஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா, சரி, ஃபஸ்ட்டு ஊதியம் சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 வரைக்கும். ஸோ 35,400ங்கிறது பேசிக் பே ப்ளஸ் அதர் அலுவன்ஸ் உங்களுக்கு உண்டு, சரியா? ஸோ இது சேலரி. ஸோ இதோட வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும், சரியா? 35 வயசுக்குள்ளே இருக்கணும். இதோட மொத்தம் இப்போ டோட்டல் இது வேக்கன்சி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 19 வேக்கன்சி எங்கே கொடுத்துருக்காங்க, ராணிப்பேட்டையில் 19 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 19 வேக்கன்சி என்னென்ன வேக்கன்சி என்னென்ன கம்யூனிட்டியில் வரும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்க்குறோம். ஸோ அந்த 19 வேக்கன்சியில் இருக்கிற 19 வேக்கன்சி இருக்கிறதுனால யாருனாலும் எங்கேனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் தான் அப்ளை பண்ணுன்னு சொல்லிவிட்டு இவங்க நோட்டிஃபிகேஷனில் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த 19 வேக்கன்சி எதுக்கு எல்லோரும் கேட்குறாங்க என்னென்னா, விண்ணப்பிக்கும் ஒதுக்கீடு என்னது எதுன்னு எல்லா பேரும் கேட்குற கொஸ்டின் அதுதான், சார் இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடஒதுக்கீடில் இந்த விண்ணப்பத்துக்கு எந்த ஒதுக்கீடுக்களை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எம்பிசிக்கு பிரியாரிட்டியா, எம்பிசி உமனா, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உமனா, அதாவது ஜென்ரலில் பிரியாரிட்டியா, டிசபிலிட்டா, அந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் கரெக்டாக அனுப்புங்க, சரியா? இடஒதுக்கீடுங்கிறபோது தான் விண்ணப்பிக்கும் ஒதுக்கீடை தான் கேட்குறாங்க. ஸோ எந்த ஒதுக்கீடுக்களை நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த 19 போஸ்ட் இல்லைனா
எம்பிசி உமன் ஆர்டிஸ்டோ வேணுமானா, அதாவது ஒரு போஸ்ட்டும், எம்பிசி ஜென்ரலுக்கு மூணு போஸ்ட்டும், எம்பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ்க்கு சாரி பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ்க்கு மூணு, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் உமன் ஆர்டிஸ்டோ விட ஓனா ஒன்று, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் உமனுக்கு ஒன்று, ஜென்ரல் டேனுக்கு மூணு, ஜென்ரல் டான் உமனுக்கு ஒன்று, ஜென்ரல் டான் உமனில் டிஸ்ட்ரிடோ விடவுக்கு ஒன்று, பிசி முஸ்லீம்ஸ்க்கு ஒன்று, எஸ்சி உமன் டிஸ்ட்ரிடோ விடவுக்கு ஒன்று, எஸ்சி ஜென்ரலுக்கு ரெண்டு, எஸ்சி அருந்ததியர் உமன் டிஸ்ட்ரிடோ ஒன்று. ஸோ இந்த கம்யூனிட்டி, இந்த பிரியாரிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த போஸ்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 19 போஸ்ட் இருக்குது. அந்த 19 போஸ்ட்டும் எந்தெந்த இடஒதுக்கீடு எல்லாம் சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியர் இந்த போஸ்ட்டும், இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். வேறு அதர் குவாலிஃபிகேஷன் எதுவுமே அவங்க கேட்கல. ஸோ இந்த டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரை வந்து ரெகுலர் ஆர் பார்ட் டைமில் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட கடைசி நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10/12/2020 நீங்கள் அனுப்பிச்சிடணும். சரியா, ராணிப்பேட்டில் 10/12/2020 நம்ம அனுப்பிச்சிடணும். சரியா, இதோட நிபந்தனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்களுக்கு அந்த யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்க வந்து அவங்களோட சர்டிஃபிகேட்டை எல்லாத்தையும், பிரியாரிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, இதை எல்லாத்தையும் கரெக்டாக பக்காவாக அப்ளிகேஷனோட வச்சிடணும். இடஒதுக்கீடு, ஏஜு, எஜுகேஷன் இதெல்லாம் பார்த்து தான் அவங்க போஸ்டிங் போடுவாங்க. ஸோ சரியாக நீங்கள் ஃபில்லப் பண்ணலைன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அதே மாதிரி லேட்டாக அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறது அக்செப்ட் பண்ணுறது வந்து அவங்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஃபுல் பவரும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. சரியா, ரிஜெக்ட் பண்ணணும் அக்செப்ட் பண்ணணும் சொல்லிட்டு அவங்க தான் பவர் இருக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் இந்த போஸ்ட் போட போகிறாங்க. சரியா, அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வளர்ச்சி பிரிவு, அதாவது மாவட்ட ஆட்சியரின் வளர்ச்சி பிரிவுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்கே தான் அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். ஸோ மாவட்ட ஆட்சித்தலைவர், வளர்ச்சி பிரிவு, மாவட்ட ஆட்சியரகம், எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட். சரியா, ராணிப்பேட்டைனா ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு 10/12 நீங்கள் அனுப்பிச்சிடணும். ஸோ இதில் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி யார் கரெக்டாக ஃபில்லப் பண்ணி எல்லா கம்யூனிட்டிக்குள்ளே யாரெல்லாம் வந்திருக்கா எல்லாம் பார்த்துட்டு யார் செலக்டாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து எக்ஸாமு எந்த இடம் என்ன டேட்டில் நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹால் டிக்கெட் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும். சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமோ இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வரும். சரியா, ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிற 11 டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. ஸோ நான் அந்த 11 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அதுக்குண்டான கம்யூனிட்டி, அதாவது போஸ்டிங் எத்தனை போஸ்டிங்கு, என்ன டேட்டுக்குள்ளே அனுப்பணும், அதுக்கப்புறம் என்னென்ன கம்யூனிட்டிகள்லாம் வருது, ஸோ அதெல்லாம் மட்டும் நம்ம விரிவாக கொஞ்சம் பார்த்துருவோம். சரியா, இதை வந்து இந்த ராணிப்பேட்டை அப்ளிகேஷன் வந்து ranipet.nic.in இந்த வெப்சைட் இருக்குல்ல, இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சரியா, ஸோ ராணிப்பேட்டையை பார்த்துட்டோம். இப்போ அடுத்த டிஸ்ட்ரிக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர். திருப்பத்தூரும் சேம் அதே போஸ்ட்டு தான். எத்தனை போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 14 போஸ்ட். சரியா, அந்த 14 போஸ்ட்டும் எந்தெந்த கம்யூனிட்டிக்கில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டேன் 3, ஜென்ரல் டேன் உமன் டிஸ்ட்ரிக்ட் விடல 1, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ்க்கு 3, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் உமன் டிஸ்ட்ரிக்ட் விமானம் தான் அவங்களுக்கு 1, எம்பிசி ஜென்ரலுக்கு 2, எம்பிசி உமன் ஆர் டிஸ்ட்ரிக்ட் விமன் 1, எஸ்சி ஜென்ரல் 1, எஸ்சி உமன் ஆர் டிஸ்ட்ரிக்ட் விமன் 1, எஸ்சி அருந்ததியர் உமன் ஆர் டெஸ்டிடோ விடோ அவங்க 1. ஸோ இது மொத்தம் 14 போஸ்ட் இருக்குது. சரியா, 14 போஸ்ட்டும் அது எந்தெந்த கம்யூனிட்டிக்கில் சொல்லிவிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8/12/2020. சரியா, 8/12/2020 நீங்கள் அனுப்பிச்சிடணும். அடுத்த மாவட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எத்தனை போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 17 போஸ்ட் இருக்குது. சரியா, 17 போஸ்ட் இருக்குது. அந்த 17 போஸ்ட்னா ஜென்ரல் டென்ல 3, ஜென்ரல் டென் உமன் டிஸ்ட்ரிக்ட் விடமானா 1, பேக்வர்ட் அதாவது பிசி அதர்தன் முஸ்லீம்ஸில் 3, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் உமன் ஆர் டிஸ்ட்ரிக்ட் உமன் அவங்களுக்கு வந்து 1, பிசி முஸ்லீம்ஸ்க்கு 1, எம்பிசிக்கு 3, எம்பிசி உமன் ஆர் டிஸ்ட்ரிக்ட் உமனில் 1, எஸ்சிக்கு 2, எஸ்சி உமன் ஆர் டிஸ்ட்ரிக்ட் உமனில் 1, எஸ்சியில் அருந்ததியர் உமன் ஆர் டிஸ்ட்ரிக்ட் உமன் 1. ஸோ மொத்தம் 17 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன கணப்புனா 8/12/2020 நீங்கள் அனுப்பிச்சிடணும். சரியா, எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு தான் அனுப்பணும், மறக்காமல் அதை மறந்துடாதீங்க, மறுபடியும் வந்து கேட்காதீங்க கமெண்ட்டில். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரத்துலேயும் மொத்தம் 17 போஸ்ட் இருக்குது. சரியா, மொத்தம் 17 போஸ்ட் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டென்னில் 3, ஜென்ரல் டென் உமன் ஆர் டெஃப் ஆர்
ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அதில் ஒன்று, பேக்வேர்டு கிளாஸ் அதர் தன் முஸ்லீம்ஸ் மூணு, பேக்வேர்டு கிளாஸ் அதர் தன் முஸ்லீம்ஸ் உமன் ஆர் உமன் ஒன்று, பேக்வேர்டு முஸ்லீம்ஸ்க்கு ஒன்று, எம்பிசி மூணு, எம்பிசி உமனுக்கு ஒன்று, எஸ்சியில் ஒன்று, எஸ்சி அருந்ததியருக்கு ஒன்று, எஸ்சி உமனில் ஒன்று, எஸ்சி எக்ஸர்வீஸ் மேனுக்கு ஒன்று. ஸோ மொத்தம் 17 போஸ்ட்டு இருக்குது. இது என்னைக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/12/20 லாஸ்ட் டேட்டு. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். அடுத்து நம்ம என்ன மாவட்டம் பார்க்க போகிறோம்னா வேலூர் மாவட்டத்தை பார்க்க போகிறோம். வேலூர் மாவட்டத்தில் எத்தனை போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 16 போஸ்ட் இருக்குது. அந்த 16 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் வந்து பேக்லாக் வேக்கன்சிஸ், அது என்னென்னா எஸ்டி ஒரு போஸ்ட்டும். ரெகுலர் வேக்கன்சிஸ் என்ன பார்த்தீங்கன்னா எம்பிசியில் 2, எம்பிசி உமனில் 1, பிசி அதர்தன் பிசி முஸ்லீம்ஸ்க்கு 1, அதர்தன் முஸ்லீம்ஸ்க்கு 2, அதாவது பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ்க்கு உமனில் 2, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் ஆர்டிசம் டிசபிலிட்டிக்கு 1, ஜென்ரல் டென்னில் 3, ஜென்ரல் டென் உமனுக்கு 1, ஜென்ரல் டென் எக்ஸர்வீஸ் மேனுக்கு 1, எஸ்சிக்கு 1, எஸ்சி உமனுக்கு 1, மொத்தம் 16 போஸ்ட். இதோட லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8/12 தான் இதுக்கும் லாஸ்ட் டேட். ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் என்ன போட்டிருக்காங்க, எத்தனை போஸ்ட் போட்டிருக்குன்னா 80 போஸ்ட்டுங்க. அப்பா திருவண்ணாமலை தான் அதிக போஸ்ட். ஸோ திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெயின் 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 போஸ்ட் திருவண்ணாமலையில். ஸோ திருவண்ணாமலையில் உள்ளவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எத்தனை போஸ்ட்னா 80 போஸ்ட். இந்தந்த கேட்டகரினா ஜென்ரல் கேட்டகரியில் 17, ஜென்ரல் உமனில் 5, ஜென்ரல் உமன் டிடபிள்யூ வந்தால் 1, ஜென்ரல் உமன் டெஃப் அண்ட் ஹார்டியரிங்க்கு 1, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 1, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் 12, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் உமனுக்கு 5, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் உமன் டிஸ்ட்ரிபியூட் 1, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் எக்ஸர்வீஸ் மேனுக்கு 1, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் பிளைண்ட்னஸ் லோவிசன்ஸ்க்கு 1, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் ஆர்டிசன்ஸ்க்கு 1, பிசி முஸ்லீம்ஸ்க்கு 2, பிசி முஸ்லீம் உமனுக்கு 1, எம்பிசிக்கு 12, எம்பிசி உமனுக்கு 4, எஸ்சிக்கு 7, எஸ்சி அருந்ததியில் 2, எஸ்சி அருந்ததி உமனாக இருந்தால் 1, எஸ்சி உமனாக இருந்தால் 3, எஸ்சி எக்ஸர்வீஸ் மேனில் 1, எஸ்சி லோகோமோட்டிவ் டிசபிலிட்டிக்கு 1. டோட்டல் மொத்தம் 80 போஸ்ட் இருக்குங்க. திருவண்ணாமலை தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் போஸ்ட். ஸோ 80 போஸ்ட் கட்டிருக்காங்க. அந்த 80 போஸ்ட்டுக்கும் என்றைக்கு லாஸ்ட் டேட்னா 8/12/20 லாஸ்ட் டேட். சரியா, இந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் 8/12 அனுப்பணும். அடுத்து என்ன மாவட்டம்னா திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்தில் எத்தனை போஸ்ட் பார்க்க போகிறீங்கன்னா 25 போஸ்ட் இருக்குங்க. சரியா, அந்த 25 போஸ்ட்லையும் எங்கேனா பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டென் 4, ஜென்ரல் டென் உமனுக்கு 2, ஜென்ரல் டென் எக்ஸர்வீஸ் மேன் 1, ஜென்ரல் டென் பிளைண்ட்னஸ் ஆர் லோவிஷனுக்கு 1, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ்க்கு 3, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ்க்கு உமனுக்கு 2, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் எக்ஸர்வீஸ் மேனுக்கு 1, பிசி முஸ்லீம்ஸ் உமன் ஆர் டெஸ்டிடியூட் உமன் 1, எம்பிசியில் 2, எம்பிசி உமனில் 2, எம்பிசி எக்ஸர்வீஸ் மேனில் 1, எம்பிசி டிசபிலிட்டிக்கு 1, எஸ்சி 2, எஸ்சி உமனில் 1, எஸ்சி அருந்ததியில் 1, மொத்தம் 25 போஸ்ட். இதுக்கு லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10/12/2020. சரியா, இதுக்கு லாஸ்ட் டேட் 10/12/2020. எந்த மாவட்டம்னா திருப்பூர் மாவட்டம். அடுத்து என்ன மாவட்டம் பார்க்க போகிறோம்னா தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 17 போஸ்ட் இருக்குங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 போஸ்ட் இருக்குது. அந்த 17 போஸ்ட் என்னென்னா ஜென்ரல் டென் 2, ஜென்ரல் டென் உமனுக்கு 2, ஜென்ரல் டென் பிளைண்ட்னஸ் ஆர் லோவிஷனுக்கு 1, பிசி முஸ்லீம்ஸ்க்கு 1, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ்க்கு 3, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் உமனுக்கு 1, எம்பிசி ஆர் டிசிக்கு வந்து 3, எம்பிசி உமனுக்கு 1, எஸ்சிக்கு 2, எஸ்சி உமனுக்கு 1. ஸோ மொத்தம் 17 போஸ்ட் இருக்குது. இது என்றைக்கு லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8/12 தான் இதுக்கு லாஸ்ட் டேட்டு. சரியா, 8/12 இதுக்கு லாஸ்ட் டேட்டு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம். ஸோ இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் எத்தனை போஸ்ட்னா 27 போஸ்ட் இருக்குங்க. சரியா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் 27 போஸ்ட் இருக்குது. அந்த 27 போஸ்ட் எதுலனா பேக்லாக் வேகன்சி ஒன்றே ஒன்று இருக்குது. அது எதுலனா எம்பிசியில் இருக்குங்க. சரியா, பேக்லாக் வேகன்சி. ரெகுலர் வேகன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி உமனுக்கு 2, எம்பிசிக்கு 1, எம்பிசிக்கு எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் 1, எம்பிசி லோகோமோட்டிவ் டிசபிலிட்டியாக இருந்தால் 1, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸில் 4, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் எக்ஸர்வீஸ் மேனுக்கு 1, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் உமனுக்கு 2, ஜென்ரல் டென் 5, ஜென்ரல் டென் உமனுக்கு 3, பிசி முஸ்லீம்ஸ் உமனாக டெஸ்டிடோ உமனாக இருந்தால் 1, எஸ்சி உமனுக்கு 1, எஸ்சிக்கு 2, எஸ்சி எக்ஸர்வீஸ் மேனுக்கு 1, எஸ்டிக்கு 1. ஸோ மொத்தம் 27 போஸ்ட் இருக்குது எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில். சரியா, இதுக்கு லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8/12/2020 வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட். சரியா, அதுக்கு வந்து நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அடுத்து நம்ம எங்கேன்னு பார்க்க போகிறோம்னா சேலம் மாவட்டம்.
இந்த சேலம் மாவட்டத்தில் தான் 53 போஸ்ட்டுங்க, சரியா? ஸோ இந்த 53 போஸ்ட்லேயும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி பார்க்கலாம், சரியா? அது எந்தெந்த ஒடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் 10 10, ஜென்ரல் உமனுக்கு 4, ஜென்ரல் எக்ஸரிஸ்மேனுக்கு 1, ஜென்ரல் உமன் டஃப் அண்ட் ஹார்ட் கியரிங்க்கு 1, பிசிக்கு 9, பிசி உமனுக்கு 5, பிசி டிசபிலிட்டிக்கு 1, பிசி எம்முக்கு 1, எம்பிசிக்கு 7, எம்பிசி உமனுக்கு 3, எம்பிசி எக்ஸர்வீஸ்மேனுக்கு 1, எஸ்சிக்கு 4, எஸ்சி உமனுக்கு 3, எஸ்சி எக்ஸர்வீஸ்மேனுக்கு 1, எஸ்சி ஏக்கு 1, எஸ்டிக்கு 1. ஸோ மொத்தம் 53 போஸ்ட்டு எங்கே போட்டிருக்காங்கன்னா சேலம் மாவட்டத்தில். இந்த சேலம் மாவட்டம் தான் இதுக்கு லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10/12/2020 வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு, சரியா? அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பிடணும். அடுத்த மாவட்டம் என்னென்னு பார்க்கணும்னா மதுரை மாவட்டம். மதுரையில் என்ன, வெறும் 11 போஸ்ட்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ மதுரையில் உள்ளவங்க கண்டிப்பாக 11 போஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அந்த 11 போஸ்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சியே 3 இருக்குது. எம்பிசியில் 1, எம்பிசி உமன் டிஸ்ட்ரிக்ட் உமனாக இருந்தால் 1, எஸ்சியில் 2. இது பேக்லாக் வேகன்சி. ரெகுலர் வேகன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜென்ரலில் 2, ஜென்ரல் பிளைனஸாக லோவிஷனில் 1, பிசி அதர் தன் முஸ்லீம்ஸ்க்கு 1, எம்பிசிக்கு 1, எஸ்சிக்கு 1, எஸ்சி உமனுக்கு 1. ஸோ மொத்தம் பேக்லாக் வேகன்சி 4, ரெகுலர் வேகன்சி 7 இருக்குது, சரியா? மொத்தம் 11 போஸ்ட்டும் மதுரை மாவட்டத்தில் இருக்குது. இதுக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 9/12/2020 வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட், சரியா? ஸோ இந்த 9/12 நீங்கள் மதுரை மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து என்ன மாவட்டம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டத்தில் எத்தனை போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 16 போஸ்ட் கொடுத்துருக்காங்க கரூர் மாவட்டத்தில். ஸோ அந்த 16 போஸ்ட்டும் என்னென்ன இட ஒதுக்கிட்டு இருக்குன்னா ஜென்ரல் 10 3, ஜென்ரலில் பிளைனஸில் 1, ஜென்ரலில் உமனில் 1, ஜென்ரல் எக்ஸரிஸ்மேனில் 1, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸில் 3, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் உமனுக்கு 1, எம்பிசிக்கு 2, எம்பிசி உமனுக்கு 1, எஸ்சிக்கு 1, எஸ்சி உமனுக்கு 1, எஸ்சி ஏக்கு 1. ஸோ மொத்தம் 16 போஸ்ட்டும் எங்கே இருக்குன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்குது, சரியா? இதுக்கு லாஸ்ட் டேட் என்ன பார்த்தீங்கன்னா 9/12/2020. ஸோ மொத்தம் இன்றைக்கி 12 டிஸ்ட்ரிக்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டோம். அந்த 12 டிஸ்ட்ரிக்ட்டையும் எல்லா வெப்சைட்டையும் நம்ம பார்த்துட்டோம், சரியா? இப்போ ராணிப்பேட் எடுத்தனா ranipet.nic.in, திருப்பூர் திருப்பத்தூர் .nic.in, கள்ளக்குறிச்சி .nic.in, விழுப்புரம் .nic.in, வேலூர் .nic.in, திருவண்ணாமலை .nic.in, திருப்பத்தூர் .nic.in, தூத்துக்குடி .nic.in, தஞ்சாவூர் .nic.in, சேலம் .nic.in, கரூர் .nic.in, மதுரை .nic.in. ஸோ மொத்தம் 12 டிஸ்ட்ரிக்டை பற்றியும் வெப்சைட்டும் நம்ம சொல்லிட்டோம். அந்த 12 டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த நோட்டீஸில் போடுங்க, ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள், ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில வெப்சைட்டில் வந்து வாட்ஸ் நியூன்னு ஒரு இருக்கும், இந்த வாட்ஸ் நியூவில் இந்த லிங்க் இருக்கும், இந்த லிங்கை பாருங்கள், எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஸோ நிறைய வேகன்சி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நிறைய வேகன்சியை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டால் எந்தெந்த இட ஒதுக்கீடு எல்லாம் தெரியும். ஸோ அந்த இட ஒதுக்கீடுங்கிறது விண்ணப்பிக்கும் ஒதுக்கீடு தான், எந்த ஒதுக்கீடுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒதுக்கீடை கொடுங்க, கண்டிப்பாக அப்ளிகேஷன் கரெக்டாக ஃபில்லப் பண்ணுங்கள், அப்ளிகேஷனை கரெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே அனுப்புங்க. கண்டிப்பாக இதை பார்த்து இவ்வளோ வேணால் வேகன்சி நிறைய இருக்குது. ஸோ 700 எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 700-750 வேகன்சிஸ் இருக்கும். ஸோ அந்த வேகன்சி எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு 500-600 பேர் கிடைச்சாலும், இந்த வீடியோ பார்த்து கிடைச்சாலும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போனா தான் நான் வந்து ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ எனிவே ஆல் த பெஸ்ட், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.